அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று இந்த வீடியோ பதிவில் பார்க்க போவது உலகில் மிக தலை சிறந்த ஒரு நம்பிக்கையுடனும் வைராக்கியத்துடனும் செயல்பட்டு, அதாவது பிஸ்டல் ஷூட்டிங் கேமில் வின் பண்ணுவார். ஒரு கை போனாலும் இன்னொரு கை மூலமாக ஷூட்டிங் பண்ணி வின் பண்ணார். அவரை பற்றி பார்ப்போம். ஹங்கேரியா நாட்டில் வந்து, அதாவது கரோலி டகாக்ஸ் அப்படின்ற ஒரு 1910 பிறக்கிறார். அவர் பிறந்த பிறகு இராணுவத்தில் ஜாயின் பண்ணுறார். இராணுவத்தில் ஜாயின் பண்ண பிறகு, அதாவது சர்ஜென்ட் ஒரு மிலிட்ரி மேனாக ஜாயின் பண்ணுறார். அங்கே வந்து ஷூட்டிங் கேமெல்லாம் வைக்கும்போது எல்லோரும் வந்து கொஞ்சம் நேரம் பார்த்து பார்த்து சுடுவாங்க. ஆனால் இந்த கரோலி டகாக்ஸ் என்றவர் போந்த டப் 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 டப்னு சுட்டுட்டு போயிட்டே இருப்பார். இவருக்கு என்னென்னா, அதாவது உலகத்தில் மிகப்பெரிய துப்பாக்கி சுடுதலில் ஒரு சிறந்த சாதனையாளராக இருக்க வேண்டும் அப்படின்றது. கிட்டத்தட்ட அவங்க நாட்டில் வந்து ஒரு 40 முறை சாம்பியன்ஷிப் வாங்கியிருப்பார். அதுக்கடுத்து 1940 ஒலிம்பிக் வருது. அந்த ஒலிம்பிக்கில் இவர் கலந்துக்கணும் அப்படின்னு இவர் ஆசைப்படுறார். ஆனால் 1940 வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒலிம்பிக் வந்து இவர் வந்து அலோவ் பண்ணுறதில்லை. இவர் பேர் வர்றது கிடையாது. அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு சர்ஜென்ட்டு தானே, அதெல்லாம் இவர் அலோவ் பண்ண. அப்போ வந்து அவங்களுக்கு அந்த ஒரு லா இருந்தது, ஒன்லி அதிகாரிங்க மட்டும்தான் கலந்துக்கணும்ன்ட்டு. ஆனால் விதிவசத்தால் 1940 இரண்டாம் உலக போர் நடைபெறதுனால அது கேன்சல் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து 44 வந்து மறுபடியும் அப்போ வந்து அந்த விதிவிலக்கு எடுத்துட்டாங்க. அதாவது யாரெல்லாம் போயிட்டு இராணுவத்தில் இருக்கிறவங்க யாராவது போயிட்டு ஒலிம்பிக்கில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்போ 1940 போகணும்போது, இவருக்கு 1940 என்ன ஆகுதுன்னா, ஒரு முறை பாம்பு போடும்போது அந்த கையிலே பாம்பு வெடிச்சிருது. அதனால் அவருக்கு ரைட் ஹேண்ட் வந்து போயிடுது. அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணி அப்புறம் என்ன பண்ணுறாங்க. இருந்தாலும் அந்த டைமில் அவர் வந்து, ஐயோ நம்ம கை போயிடுச்சே, நம்மளாம் ஒன்று ஜெயிக்க முடியாது அப்படின்னு வந்து அவர் வந்து ஒரு டிசப்பாயிண்ட் ஆகல. அங்கே வந்து இந்த கையை எடுத்துக்கிட்டு இதில் எழுத ஆரம்பித்தார், இதில் ஷூட்டிங் பண்ண ஆரம்பித்தார். அப்போ 1948 25 மீட்டர் இதில் பிஸ்டல் ஷூட்டிங்கில் வந்து கோல்டு மெடல் வாங்குறாரு. அதுக்கடுத்து 1952 பிஸ்டல் ஷூட்டிங்கில் கோல்டு மெடல் வாங்குறாரு. ஸோ கோல்டு மெடல் வாங்கி வின் பண்ணுறாரு. இது ஒரு சுருக்கமாக தான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது வலது கை போனாலும் இடது கையால் தன்னால் சாதிக்க முடியும் அப்படின்னு ஒரு அவருக்கு ஒரு வைராக்கியம் இருந்தது, நம்பிக்கை இருந்தது. இந்த ரெண்டு இருக்கிறதுனால்தான் அவனால் சாதனை புரிய முடிந்தது. எப்பவுமே வந்து ஒலிம்பிக்கில் வின் பண்ணுற பிஸ்டல் ஷூட்டிங்கில் வந்து வில்லன்டே அப்படின்னு அதுக்கு முன்னே இருப்பார். ஸோ இவர் பார்க்கும்போது, உன்னை இவனுக்கு ரைட் ஹேண்ட் போயிடுச்சு, இவன் அங்கேருந்து லெஃப்ட் ஹேண்டில் வின் பண்ண போகிறான் அப்படின்னு நினச்சாரு. ஆனால் அவர் வந்து நல்ல ட்ரைனிங் எடுத்து சக்ஸஸ் பண்ணார். இந்த கதையிலேருந்து உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, நம்மக்கிட்ட என்ன நெகட்டிவ்ஸ் இருக்கன்றது பார்க்காதீங்க, என்ன ப்ளஸ் பாயிண்ட் இருக்கன்றது மட்டும் தான் நம்ம பார்க்கணும். எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குது, எல்லாருக்குமே கஷ்டம் இருக்குது. யாருக்கு இப்போது காரணங்கள் கேட்டால் 1008 சொல்லுவாங்க. தோத்துட்டோன்னு 100 காரணம் சொல்லுவாங்க, ஜெயிச்சுக்கிட்டு 100 காரணம் இருக்கும். அந்த காரணங்கள் முக்கியம் இல்லை, என்னால் முடியும்ன்றது ஃபஸ்ட்டு இருக்கணும், நான் சாதிக்க வேண்டும் அப்படின்றது செகண்ட் இருக்கணும். மூணாவது, மூணுக்குள்ளே ஒரு வைராக்கியமும் ஒரு நம்பிக்கையோடு நீ செயல்பட்டீங்கன்னா உன்னாலையும் சாதிக்க முடியும். இந்த கரோலி டகாக்ஸ் பற்றி நான் ஒரு பயோகிராஃபி மாதிரி சிம்பிளாக வைக்கிறேன். விருப்பப்பட்டவங்க இந்த வீடியோக்கு எடுத்து 2 போகிற பாட்டில் அவரை பற்றி கொஞ்சம் கிளியராக சொல்கிறேன், பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.